ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மேனகாஸ் லைஃப் ஸ்டைல். அன்றைக்கி நான் வந்து நம்ம மாடி தோட்டத்துக்கு வந்து ஷேட் நெட் போடணும்னு சொல்லிட்டு இருந்தாங்களே எங்களா சிஸ்டர் வீட்டில், ஸோ அதுதான் அதுக்காக ஆங்கிள் தான் ஃபிட் பண்ணியிருக்காங்க. நாலு பக்கமும் வந்து இந்த மாதிரி ஆங்கிள் ஃபிட் பண்ணிட்டாங்க. காரை போட்டு ஃபுல்லாக வந்து கொத்திவிட்டு காரை போட்டு ஆங்கிள் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆங்கிளில் பார்த்துட்டிங்கன்னா மேலே வந்து ஒரு மூணு ஹூக் மாதிரி வச்சுருக்காங்க, நம்ம கயிறு ஈஸியாக கட்டுறதுக்காக மூணு சைட்லேயும். ஸோ அந்த ஹூக் இருந்ததுன்னா நம்மளே வந்து ஷேட் நெட் வந்து போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா. வெயிலுக்கு ரொம்பவுமே செடிகள்லாம் தாங்கலிங்க. முதல்ல நல்லா நிறைய பூக்கள் கொடுத்துட்டு இருந்துச்சு. குளிர்காலத்துல அவ்வளோ ஒரு பூக்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்துச்சு. அதே மாதிரி செடிகள் பார்த்துட்டிங்கன்னா நல்லா தள தளன்னு எல்லா செடியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இந்த மாதிரி வெயில் அடிக்க ரொம்ப தாங்கலை. ஸோ இந்த மாதிரி ஷேட் நெட் போட்டதுக்கு அப்புறம் தான் பரவாயில்ல. இது பார்த்துட்டிங்கன்னா பூசணிக்காய், அது போக வெள்ளரிக்காய், இந்த மாதிரி காய்கள்லாம் வந்து நீர்காய்கள்லாம் கொஞ்சம் வெளியில் வச்சுருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால் வெயில் படுற இடத்துல அது வச்சாச்சு. மீதியெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஷேட் நெட்டு கீழே தான் வச்சுருக்கு. பூ முல்லைப்பூவெல்லாம் பூக்க ஆரம்பிச்சிருக்குங்க. இது போட்டு 1 வீக் ஆயிடுச்சு. இப்போ தான் பூக்களே வருது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த ஷேட் நெட் போட்டோன்னே. இது ரொம்ப பெரிய செலவெல்லாம் இல்லைங்க. நம்ம ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தகுந்த மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு கடைகளில் போயிட்டு கம்பியும் கூட கயிறு அந்த ஷேட் நெட் வாங்கிட்டு வந்துட்டு நம்மளே ஆங்கிளில் கட்டிட்டு என்ன காற்றடிச்சா பறக்காமல் இருக்கிறதுக்காக மேலே தூக்காமல் இருக்கிறதுக்கும் மேலே கிராஸில் 2 கயிறும், கீழே உள்ளே ரொம்ப தாழ்வாக வராமல் இருக்கிறதுக்கு கீழே கிராஸில் 2 கயிறும். அம்மா, அப்பா, அக்கா, அது போக குட்டீஸ் இவங்களே சேர்ந்தே வந்து இதை வந்து ரெடி பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நம்மளும் சிம்பிளாக வந்து இந்த குட்டி குட்டி லீவ்ஸ் எல்லாம் வந்து இப்போ தான் வந்திருக்குங்க. இந்த மாதிரி சிம்பிளாக நம்மளே வந்து ரெடி பண்ணோம்னா நம்மளுக்கு செலவும் கம்மி, அது போக செடிகளுக்கு ரொம்ப ரொம்ப பாதுகாப்பு. அட்லீஸ்ட் இந்த 3 மந்த்ஸுக்காவது, இந்த வெயில் இருக்கிற சீசனுக்காவது இந்த மாதிரி செடிகளுக்கு மேலே வந்து நீங்கள் ஷேட் நெட் யூஸ் பண்ணுங்கள். கத்திரிக்காயெல்லாம் நல்லா தளைஞ்சு வந்துருச்சுங்க. கத்திரிக்காய்க்கு வெயில் ரொம்ப வேணும் தான், ஆனால் வந்து இந்த அடிக்கிற வெயிலுக்கு எல்லாமே வாட ஆரம்பிச்சிது. இப்போ 1 வீக்காக தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டுருக்கு. இந்த மாதிரிலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செடிகள் இருந்ததுன்னா பாதுகாப்பு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.